டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போறோம்னா எஸை பதினொன்று பின்னர் ஆவி என்னை தூக்கி ஆண்டவரது இல்லத்தின் கிழக்கு நோக்கி இருக்கும் கீழே வாயிலுக்கு கொண்டு வந்தது அவ்வாயு பகுதியில் இருபத்தைந்து பேர் இருந்தனர் அவர்கள் நடுவே மக்கள் தலைவர்களான அசூரின் மகன் யாசினியாவையும் பெனயாவின் மகன் பெலட்சியாவையும் கண்டேன் அவர் என்னை நோக்கி மானிடா இந்நகரில் கெடுதலானவற்றை திட்டமிடுபவர்களும் தீய அறிவுரை கூறுபவர்களும் இவர்களே வீடு கட்டும் காலம் அருகில் உள்ளது அன்றோ இந்நகர் ஒரு பாண்டம் நாமோ இறைச்சி என அவர்கள் சொல்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு எதிராக இறைவாக்குறை மானிடா இறைவாக்குறை என்றார் அப்போது ஆண்டவரது ஆவி என் மீது இறங்கியது ஆண்டவர் என்னிடம் கூறியது நீ சொல் ஆண்டவர் கூறுவது இதுவே இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் இவ்வாறெல்லாம் எண்ணுகிறீர்கள் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிவேன் நீங்கள் இந்நகரில் பலரை கொலை செய்துள்ளீர்கள் இதன் தெருக்களை கொலையுண்டவர்களால் நிரப்பினீர்கள் ஆகையால் தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உங்களால் கொலை செய்யப்பட்டு இதனுள் போடப்பட்டவர்கள்தான் இறைச்சி இந்நகர் ஒரு பாண்டம் உங்களையோ நான் இதனுள்ளிருந்து வெளியேற்றுவேன் வாளுக்கு நீங்கள் அஞ்சினீர்கள் ஆனால் வாளையே உங்கள் மீது கொணர்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நான் உங்களை இந்நகரின் என்று வெளியேற்றி உங்களை மற்றாரிடம் கையளித்து உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவேன் உங்களுக்கு நான் வழங்கும் தீர்ப்பு நீங்கள் இஸ்ரேலின் எல்லையில் வாளால் வீழ்வீர்கள் அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்நகர் உங்களுக்கு ஒரு பாண்டமாக இராது நீங்களும் உள்ள இறைச்சியாக இருக்க மாட்டீர்கள் இஸ்ரேலின் எல்லையில் நான் உங்களை தீர்ப்பிடுவேன் நீங்கள் மீறிய நியமங்களின் ஆண்டவர் நானே என்பதை அப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என் நீதி நெறிகளை நீங்கள் கடைபிடிக்கவில்லை மாறாக உங்களை சுற்றியுள்ள வேற்றினதாரி நீதிநெறிகளை பின்பற்றினீர்கள் நான் நிறைவ குறைத்தபோது பெனையாவின் மகன் பெலட்டியா செத்து போவான் நான் முகம் குப்புற விழுந்து உரத்த குரலில் ஐயோ தலைவராகி ஆண்டவரே இஸ்ரேலில் எஞ்சியிருப்போரை முற்றிலும் அழிக்கப் போகிறீரோ என்று கதறினேன் அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா உன் சகோதரர் உன் உறவின் முறையினர் மற்றும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து அவர்கள் ஆண்டவரை விட்டு தொலைவில் போய்விட்டார்கள் எங்களுக்கு தான் இந்நாடு உரிமையை கொடுக்கப்பட்டுள்ளது என எருசலேமில் வாழ்வோர் கூறுகின்றனர் எனவே நீ சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே நான் அவர்களை தொலையில் அனுப்பி அனுப்பியிருந்தாலும் நாடுகளுக்கிடையே அவர்களை சிதறி அடித்திருந்தாலும் அவர்கள் சென்ற அந்நாடுகளில் அவர்களுக்கு நான் ஒரு சிறிய தூயகமாக இருந்துள்ளேன் ஆதலால் நீ சொல் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே நான் உங்களை மக்களினங்களுக்கிடையே இருந்து கூட்டி சேர்த்து நீங்கள் சிதறுண்டிருக்கும் நாடுகளினின்று உங்களை ஒன்று சேர்த்து இஸ்ரேல் நாட்டை உங்களுக்கு தருவேன் அவர்கள் அங்கு வந்ததும் வெறுக்கத்தக்க எல்லாவற்றையும் அறுவறுப்புகள் அனைத்தையும் அதனின்று என்று களைவார்கள் அவர்களுக்கு நான் வேறோர் இதயத்தையும் புதியதோர் ஆவியையும் வழங்குவேன் கல்லான இதயத்தை அவர்கள் உடலில் நின்று கலைந்துவிட்டு சதையாலான இதயத்தை அருள்வேன் அப்போது அவர்கள் என் நியமங்களின்படி நடப்பார்கள் என் நீதி நெறிகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பார்கள் அவர்களின் மக்களாய் இருப்பார்கள் நான் அவர்கள் கடவுளாய் இருப்பேன் ஆனால் வெறுக்கத்தக்கவற்றையும் அறுவறுப்புகளையும் நாடி செல்லும் இதயம் கொண்டவர்களின் வழிமுறைகளை அவர்களின் தலைமீதே சுமத்துவேன் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் கெருப்புகள் தங்கள் ரெக்கைகளை விரிக்க சக்கரங்களும் அவற்றுடன் எழுந்தன இஸ்ரேலின் கடவுளது மாட்சி அவற்றின் மேல் இருந்தது ஆண்டவரது மாட்சி நகரின் நடுவி நின்று எழுந்து நகருக்கு கிழக்கே உள்ள மலை மீது போய் நின்றது அப்போது இறை ஆவி என்னை தூக்கி கல்தேயாவில் இருந்த நாடு கடத்தப்பட்டோரிடம் கொண்டு சென்றது பின்னர் நான் கண்ட காட்சி என்னை விட்டு அகன்றது நானும் ஆண்டவர் எனக்கு காண்பித்த அனைத்தையும் கடத்தப்பட்டோரிடம் எடுத்து சொன்னேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா நன்றி